உங்களுக்கும் இருக்கிற காம்பினேஷன்ங்கிறது இன்னும் வேற லெவல் ஆஃப் காம்பினேஷன். ரெண்டு பேரும் ஆரம்ப காலத்துலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பேசியிருப்பீங்களே எல்லாம் முடிச்சுட்டு வரேன் நீ எல்லாம் முடிச்சுட்டு வரேன் நம்ம ரெண்டே சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டோம். டெஃபினட்டாக பண்ணுவோம், ஒரு செம்ம லவ் ஃபிலிம் பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அவரு அவரு அவருடைய கமிட்மெண்ட்ஸ் முடிக்கணும். எனக்கு ஒரு 1 இயருக்கு நான் அவர் கமிட் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் முடிஞ்சிட்டு டெஃபினட்டாக அவர் பாயிண்ட்ல சேர்ந்து பண்ணுவோம். ஆனா சீரியஸா நான் கூட ரீசெண்டா கேள்விப்பட்டேன், நான் வந்து ஜிவிக்கு ஒரு ஸ்டோரி பண்ணிருக்கேன், எப்ப கேக்குறேன் அவர் 2022 கேக்குறேன். இந்த மாதிரி அடிச்சு விட்டு என் பேர வந்து இப்படியே நிஜமா சொல்லுங்க, எப்ப நீங்க எத்தனை படம் இருக்குது? நான் தெரியல, ஒரு 6 படம், 6 ஒரு படம் 4 மாசம்னா கூட 6 படம் தான் யோசிப்பேன். 24 மாசம் அப்படின்னா 2 வருஷம் நீங்க ஷூட்டிங்லயே இருப்பீங்க. பாட்டு பாடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, அப்புறமா படத்துல நடிக்கிறீங்க, இப்ப எப்படி உங்ககிட்ட வராங்களா மியூசிக் ஜிவி? நீங்க தான் மியூசிக் பண்ணி விடணும்னு வந்தா என்ன சொல்றீங்க? அதான் இப்ப எனக்காக வெயிட் பண்ணி எனக்காக வராங்கன்னா படங்கள் சில பர்டிகுலர் காம்பினேஷன் வந்து மாதிரி சில டைரக்டர்ஸ் கொண்டு பண்ணிடுவாங்க. இப்ப எப்படின்னா அட்லி மாதிரி படங்கள் உங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் அடிச்சுக்க முடியாது, இருமோ தெரியல உங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி. இன்னைக்கும் ராஜாரணி எல்லாம் கேட்கும் போது அவ்வளவு பிரசன்டா இருக்கும். சோ இப்படி படம் பண்ணும் போது எப்படி பார்த்து உங்களுக்கு டைம் இருக்கு டக்குனு ஒரு மியூசிக் பண்ணும் அப்படின்னா? இது வந்து வெளியே வந்து ரொம்ப கிரியேட்டிவான ஒரு பர்சன், அப்புறம் நான் ரொம்ப ஃபாஸ்ட், அது ஒரு ஃப்ளோல வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம ஃபாஸ்டா பண்ண, என் டீம் ஃபாஸ்டா இருப்பாங்க. சோ ஒரு டியூன்லாம் நாங்க வந்து வி டோன்ட் டேக் இயர்ஸ் டு டு அ டியூன், ஒரு நாள் உட்காந்தா அந்த டியூன் முடிச்சிருவோம், அதோட ஆர்கெஸ்ட்ரேஷன் அடுத்த லெவல் போயிடும். இப்ப வந்து கடவுள் இருக்காங்க குமார், ராஜேஷும் ஜிவியும் ஒர்க் பண்றாங்க போது எல்லாத்துக்கும் பயங்கரமான ஆச்சரியம், எப்படி ராஜேஷ் எல்லாம் அவங்க டீம் டோட்டலா விட்டு புதுசா வராரு ஜிவி கூட அப்படின்னு. சோ நீங்க ரெண்டு பேரும் படம் பண்ணும்போது பொதுவா ராஜேஷ் படம் அப்படின்னாலே இந்த டைலாக்ஸ் எல்லாத்துக்கும் பயங்கர வித்தியாசமான டைலாக்ஸ் தான் பண்ணுவாரு. சோ இந்த லொக்காலிட்டி பாய்ஸ் தவிர வேற என்ன ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்கு? இதெல்லாம் பெரிய இருக்குங்க, அதாவது போலீஸ் கிட்ட அடிக்கடி நம்ம வந்து பேசிக்கிற மாதிரி ஒரு மேட்டர் இருக்கும். என்னன்னா சார் எதுவா இருந்தாலும் பேசிட்டுலாம் சார் அப்படின்னு சொல்லுவோம், அதை வச்சே ஒரு சீக்வன்ஸ் ஃபுல்லா பண்ணிருக்கோம் சார். கிளைமேக்ஸ்ல ரிப்பீட் ஆகும் சார், எது விடுங்க சார் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சார் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கு. அதெல்லாம் செமையா இருக்கும் தியேட்டர்ல, சூப்பர்வா இருக்கும். எப்படி எல்லாம் கெஸ்ட் பண்றீங்க? ஏன்னா இது வரைக்கும் நான் நிறைய இன்டர்வியூ இருக்கேன், அதெல்லாம் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு சொல்லுவாங்க, நாங்க வந்து ஸ்டோரி டெவலப் பண்ணும் போது இந்த இடத்துல கிளாப்ஸ் பறக்கும் பாருங்க அப்படிமா, ஆனா ஸ்கிரீன்ல பார்த்தா கொட்டாய் விட்டு உட்காந்துருப்பாங்க, எங்க அப்படியே மனசே உடஞ்சிருவாங்க, என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. சில நேரத்துல எதுவுமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், அது பயங்கர ஹிட் ஆகுது அப்படின்னு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க டெஃபரெண்டா வந்து எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் பாருங்க எப்படி வருது அப்படின்னு. எப்படி வருது கண்டுபிடிக்கும் ஒரு கான்பிடன்ஸ் தாங்க. இப்ப நான் வந்து படம் என்னன்னா நான் என்னன்னா நம்ம கதை கேட்கும் போது நான் இப்ப ஒரு ஹீரோ அப்படிதான் கதை கேட்கலாங்க. நம்ம ஜாலியா ஒரு படம் பார்த்து தியேட்டருக்கு போனா என்ன போவோம், தியேட்டருக்கு போற மூட்ல உட்காந்துட்டு தான் நான் கதை கேட்பேன். அவங்க கதை சொல்லும்போது எனக்கு ஸ்கிரீன்ல படம் ஓடிட்டு இருக்கோம், அப்ப நான் ஆடியன்ஸா இருந்தா என்ன ரியாக்ட் பண்ணுவேன், இதுதான் என்னுடைய மென்டாலிட்டி, இதுக்கு நான் டியூன் ஆயிட்டேன். சோ இதுக்கு வந்து அப்ப வந்து அவன் வர்ஜின் பசாவா அப்படின்னு அவர் சொல்லும் போது சம்மடா சூப்பரா விஷால நயன்தாரா டைட்டில் தான் டேய் இதுக்காகவே படம் ஓடுடா உடுறா உடுறா வாடா இப்படின்னு செலக்ட் பண்ணல. ஆனா உங்க படத்துல டைட்டிலும் சரி வேற ரேஞ்சு இருக்கு. இப்ப பாருங்க கடவுள் இருக்கான் குமாரா இருக்கட்டும், இல்லன்னா எனக்கு இன்னொரு என்ன பண்ணுது அந்த மாதிரி டைட்டில் வந்து விழுகுதா இல்லன்னா அவர் டைட்டில் நான் நினைக்கிறேன். அப்படியா? இப்ப பல்ஸ்ல இருக்கவங்க அதுக்கும் சந்தோஷங்க, அதுக்கப்புறம் எப்ப பல்ஸ் விட்டு போதும் அப்ப வந்து நான் வண்டி தனியா சிரிச்சுட்டு இருப்பேன், யாரும் சிரிக்க மாட்டாங்க. சரிடா வயசாயிடுச்சு உனக்கு வேலை இல்லைன்னா இந்த மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா அது. சரி அதுதான் சொல்லுங்க, நல்லா ஐடியா கொடுக்குறீங்க இப்போ.